श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदासति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् ज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनजनं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्तीयं सूरयः तेजोवारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन ददा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तुशिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किम् वा प्रहीरीश्वरः। सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् सुखम् खादमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत்துல ஆறாவது ஸ்கந்தத்துல இந்த விருத்தராசனுடைய பூர்வ விருத்தாந்தத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அது சித்திரகேதுன்னு ஒரு மகாபாகவத பெருமாளிடத்துல பக்தியோட இருந்த அவர் சிவபெருமான இடத்துல கொஞ்சம் அபச்சாரப்பட்டதுனால உமாதேவி அவரை சபிச்சுட்டா, அதனாலதான் அசுரனா அவர் பிறந்தார் என்றதெல்லாம் பார்த்தோம் நம்ம இதுக்கு முன்ன. வஸ்துதா அதுல சித்திரகேதுவனுடைய வார்த்தை இருக்க ரொம்ப அற்புதமான வார்த்தை. நதஸ்தி கஷ்டி தைத பிரதீபா நஜாதி பந்து நபரோ நதஸ்வஹா சமஸ்ய சர்வத்திர நிரஞ்சனஸ்ய சுகேன ராக குதையவ ரோஷா. இதுல கோபம்ன்றது எப்ப வரும்? நாம ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டோம்னாக்க, ஆசைப்படுறது கிடைக்காத போச்சுனாக்க, அப்பதான் கோபம் வரப்போறது. எனக்கு ஆசையே இல்லாத இருந்துட்டு இருக்கச்சே, அப்ப எனக்கு என்னத்து கோபம் வரப்போறது? இப்ப பார்வதி தேவி சபிச்சுட்டா, சபிச்சுட்டதுனால திருப்பி சபிக்கிறதுக்கு சித்திரகேதுக்கும் பவர் இருக்கு. இருந்தா கூட அதை பண்ணல, நாம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணா. ஏன்னா எல்லாரும் பாகவதாளாக இருந்துட்டு இருக்கா. அதுல ஏக சிருஜதி பூதானி பகவான் ஆத்மமாயா ஏஷாம் பந்தஞ்ச மோட்சஞ்ச சுகம் துக்கஞ்ச நிஷ்கலகான்னு எல்லா பெருமாள் தான் சிருஷ்டி பண்றேன். நம்ம எல்லாரையும் பந்தம் மோட்சம் எல்லாமே ஈஸ்வரனால படைக்கப்பட்டதுதான். ஆகையாலதான் என்னை பொறுத்த வரைக்கும் நரக்கத்துல போனாலும் ஒண்ணுதான், சொர்க்கத்துக்கு போனாலும் ஒண்ணுதான், இது எல்லாமே ஒண்ணுதான். காராகிரகே கனக சிங்கலையாப்பி பந்தகன்னு நான் இதுக்காக நான் திருப்பி எல்லாம் பார்வதி தேவிய நான் சபிக்கலன்னு சொன்னதெல்லாம் நாம பார்த்தோம் நம்ம. இப்போ இது வரைக்கும் ஒரு பிரகாரமாக இந்த விருத்தாந்தங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். இதுக்கப்புறமா பிரஷ்னின்னு இருந்த பத்னி அவளுக்கு, அதாவது இப்போ சுகபிரம்ம பரீட்சித்து மகாராஜாவை பார்த்து அதிதி திதி இவளுடைய வம்சாவளியே சொல்ற. அதிதின்றவு தேவதைகளுக்கெல்லாம் தேவ மாதா அதிதி, திதின்றவு அசுர மாதா. இவாளுடைய வம்சாவளியை அவர் சொல்லச்சு, இவ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு கசிப பிரஜாபதிக்கு தான் மனைவியாக இருந்துருக்கா. இந்த சவிதாவினுடைய மனைவியான பிருஷ்ணி என்பவள், அவள் தான் சாவித்ரின்ற ஒரு மந்திரம் போர்போசுகான்னு வியாகிருதி ரிகஜு சாமன் சொல்லக்கூடிய இந்த வேதங்கள் இதெல்லாம் உருவகப்படுத்துறது. தேவதைகள் மூலமாக நமக்கு இதெல்லாம் வந்திருக்குன்றதுக்காக சொல்லி இப்படி இவள்லாம் இருந்தான். இப்ப இன்னை தினத்துல பார்க்க போறது என்ன விஷயம்னு கேட்டோம்னா, 49 மருத்துக்கள் திதியினுடைய குழந்தைகள் ரெண்டு பேர், கிரண்யாட்சன் கிரண்யகசிப்பு ரெண்டு பேர். இந்த ரெண்டு பேருமே எம்பெருமானாலே அவ ரெண்டு பேருமே வந்து கொல்லப்பட்டார்கள். இப்ப இது யார்
மோட்சனையும் கொன்னவர் பெருமாள் தான். ஹிரண்யகசிபுவையும் பிரசம்ஹனாக அவதரிச்சு அவரை வதம் பண்ணினவர் பெருமாள் தான். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றார், ஹதபுத்ரா திதிஹி சக்கர பார்ஷ்ணி கிராகேண விஷ்ணுனா மன்யுனா சோகதீப்தேன ஜலந்தி பரியசிந்தையது என்ன சொல்லி சொல்ற. இந்த திதியினுடைய புத்திரர்களை இந்திரன் தான் கொள்வதற்கு காரணமாக இருந்தது இந்திரன் தான் சொல்ற. ஏன்னா இந்திரனுக்கு சகாயமாக இருந்து இந்திரனுக்காக தான் பெருமாள் பண்ண. பெருமாளுக்குன்னு பார்த்தோம்னாக்கா அவருக்கு யாருமே துவேஷிகளும் கிடையாது, யாருமே அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சுகுருத்து தானே தவிர யாருமே துவேஷி கிடையாது. நமே துவேஷியோஸ்தி கஷ்டனான்னு சொல்லி பெருமாள் சொல்றார். அந்த மாதிரி இருக்கச்சே தன் அடியார்களுக்கெல்லாம் யார் துவேஷியாக இருந்துருக்காளோ எதிரியா இருந்துருக்காளோ அவர்கள்லாம் தனக்கும் எதிரிகள்னு சொல்லி சொல்ற. பாண்டவான் துஷதே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாகான்னு சொல்லி சொல்ற. துரியோதனை பார்த்து சொல்லச்சே, அப்ப நீ ஏன்பா இங்க போய் சாப்பிடாத, எங்கேயோ விதுராத்துல போய் சாப்பிட்டு வந்தேன்னு துரியோசனன் கேக்குறான். துஷதன்ன பௌக்தவியம் துஷந்தம் நைவ போஜயத்து, அப்ப எதிரா எதிரியா இருக்கிற ஆத்துல சாப்பிடவும் கூடாது, அவளை சாப்பிட பண்ண வைக்கவும் கூடாதுன்னா எனக்கும் உனக்கும் என்னப்பா சண்டை இருக்கு, நீ ஏன் எங்க ஆத்துல சாப்பிடல, பீஷ்மருக்கும் உனக்கும் என்ன சண்டை இருக்கு, அவாத்துல போய் சாப்பிடலையே என்ன சொன்ன. பாண்டவான் துஷத்தே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாக, நீ பாண்டவர்கள் எல்லாம் துவேஷிக்கிற, பாண்டவாள்லாம் எனக்கு பிராணம் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவா, ஆகையால நான் வந்து இங்க சாப்பிடலன்னு சொல்ற. அந்த மாதிரி சக்கர பார்ஷ்ணி கிரக கிராகேன விஷ்ணுனான், அந்த விஷ்ணுனால ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு இவாள்லாம் வதம் பண்ணப்பட்டான். எதுக்காக வதம் பண்ணப்பட்டான்னா இந்திரனுக்கு சகாயமாக இருந்ததுனாலதான். அந்த பார்ஷ்ணி கிரகத்தினால சொன்ன. இப்போ எந்த அம்மாவுக்கும் குழந்தை துஷ்டனா இருந்தாலும் இருக்கட்டும், நல்ல பையனா இருந்தாலும் சரிட்டும், எப்படி இருந்தாலும் அந்த குழந்தையினிடத்துல எப்பவும் பிரீத்தி இருக்குதான் இருந்துட்டு இருக்கும். இப்ப இந்த துஷ்டனா இருந்திருக்கான் இவன், இந்திரன் எல்லாம் அவனுடைய ராஜ்யத்தெல்லாம் இவன் பிடிங்கிண்டு தேவதைகள்லாம் இருக்கிற இடம் தெரியாத எங்கெங்கயோ போய் ஒழிஞ்சு இந்த காலம்லாம் இருக்கு. அந்த ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபுவனுடைய விருத்தாந்தத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. ஆகையால இப்போ இவன்லாம் தப்பு காரியம் பண்ணிருக்கான், ஆகையால இவன வதம் பண்ணிருக்கே பெருமாள்னு நினைச்சுட்டு போலாம் இல்லையோ. ஆனா அந்த எண்ணம் வரல, எந்த அம்மாவுக்கும் அந்த மாதிரி எண்ணம் வராது. அது திருத்தறதுக்கு வேணா பிரயோஜனம் பண்ணலாமே தவிர இவன் என்னத்துக்கு வதம் பண்ணணும்ன்றதுதான் எண்ணம் வருது. அதோட பெண்களுக்கெல்லாம் பழிக்கு பழி வாங்கணும்ன்ற ஒரு எண்ணமும் அவ மனசுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதுல நாம வேணா சில சமயங்கள்ல சரி என்னமோ அது பிராரப்தம் இப்படி போயிடுறதுன்னு நினைச்சுட்டு போலாம். இது பெண்கள், இது வந்து நான் சொல்ற பெண்களோ ஆண்களோ சொல்றதெல்லாம் வந்து பொதுப்படையாக சொல்ற வார்த்தை, இது எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன் இருக்கும். அதுல இங்க கதானு பிராத்துகந்தாரம் இந்திரியா ராமமுல்பணம் அக்லின்னு ஹிருதயம் பாப்பம் காதயித்வா சயே சுகம்னு. இந்திரனை நான் வந்து என்னைக்கு அவனை கொலை பண்ணி வதம் பண்ணிட்டு நான் நிம்மதியா தூங்க போறேன்னு எனக்கு தெரியலையேன்னு திதி எப்ப பார்த்தாலும் நினைச்சிருந்து இருக்கலாம். ஏன்னா அவளுக்கு அவளுடைய குழந்தைகளை கொள்வதற்கு காரணமாக இருந்தவன் இந்திரன், அந்த இந்திரனை இனிமே ஜீவிச்சு இருக்கணும்னு அவள் நினைக்கல அவளுக்கு. ஆனா இந்திரன் வந்து ஒரு வரன் வாங்கியிருக்கான், அவன் என்ன வேணா போலாம், அல்லாடிவான், எல்லாராலையும் அடிபடுவான், எல்லாம் பண்ணுவான், ஆனா அவனுக்கு சாவு கிடையாது அவனுக்கு. ஆகையால ஆனா இவள் நினைக்கிறது என்னன்னாக்க தன்னுடைய குழந்தைகளை கொள்வதற்கு காரணமாக இருந்த இந்திரனுக்கும் ஒரு மிருதி ஏற்படணும்ன்றதுதான் சொன்ன. சரி என்ன பண்றதுன்னு பாக்குறேன், எங்கேயோ போய் தேட வேண்டாம், தன்னுடைய பர்தா கசிப பிரஜாபதி இருந்துட்டு இருக்கே அவருடையே நாம இது பண்ணா அவருடைய மனசை நாம மாத்தினோம்னாக்க அப்போ அவரே நமக்கு அனுகிரகம் பண்ணுவேர்னு தீர்மானம் பண்ணிட்ட. மதசோஷக இந்திரஸ்ய பூயா ஜேன சுதோஹிமே இதி பாவேன சா பர்த்து ஆச்சதாராசகிருத் பிரியம் சுஸ்ரூஷையானுராகேன பிரஸ்ரஜேன தமேனச்ச பக்தியா பரமயா ராஜன் மனோஜர் வல்கு பாஷிதை. அந்த கசிப பிரஜாபதிக்கு சுஸ்ரூஷ பண்றாளாம். இது என்ன பெரிய பிரமாதம், ஒவ்வொரு மனைவியும் கணவனுக்கு சுஸ்ரூஷ பண்றதுன்றது அவளுக்கு ஏற்பட்டது, அவளுக்கு அதுதான் பண்ண கடமை தானே அது. இதுல என்ன பெருசா இருக்குன்னா அந்த சுஸ்ரூஷ பண்றதுலயும் ஒரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு.
அந்த பார்த்து பார்த்து சிஸ்ரூஷ பண்றதுன்றது வேற, ஏதோ சாதம் பண்ணி போட்டு சரி சாப்பிட்டு போயிட்டு வாப்போ என்ன சொல்றது வேற. இங்க இவள் என்ன பண்றாள்னா திடீர்னு ஒரு பிரீத்தியை காண்பிக்கிறாளாம். பிரீத்தியை காண்பிச்சு அப்பப்போ ரொம்ப இனிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஆகையால ஒரு ரொம்ப பரம பக்தியோட அவர் கசப பிரஜாபதிக்கு சுசிரூஷ பண்றாளாம். அதோடு இல்லாத சுஸ்மிதா பாங்க வீக்ஷணைகின்ற அவளுடைய கண்ணு அந்த கடைக்கண் பார்வையினாலேயே அந்த கசப பிரஜாபதியை தன் வலையில விழும்படியாக பண்ணிட்டாளாம். மனோஜக்ராஹ பாவஜ்ஞா சுஸ்மிதா பாங்க வீக்ஷணை. இவர் பெரிய மகானாச்ச, அவள் திதி பண்ண மாத்திரத்தினால அவளுடைய வார்த்தையில போய் அவளுடைய வார்த்தையில மயங்கிறதா, அவளுடைய அல்லிமல போக மயக்குகள்னு சொல்றது, இந்த மயக்குகள்னால மயங்கலாமா இவர்னு கேட்டா, எவ்வளவு பெரிய வித்வானா இருந்தா கூட இந்த பெண்களுடைய வார்த்தையில மயங்காத வாழ்றது ரொம்ப குறவா. ஏவம் ஸ்திரீயா ஜடீபூதா வித்வானபி விதக்தயான், பெரிய வித்வானாக இருந்தாலும் கூட இது பண்ண அவ என்ன பண்ணன்னா, இவர் இவ சொல்றதெல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டு, என்னம்மா உனக்கு என்ன வேணும், வரம் வரைய வாமோரு பிரீத ஸ்தேகம் அணிந்தீதே, நீ என்ன வரன் வேணும்னு சொல்றியோ அந்த வரனை நீ கேளு, நான் உனக்கு நான் கொடுக்குறேன்னு இவர் கசிப பிரஜாபதி சொல்றவ. இது சொன்ன உடனே இதுதான் காத்துருக்கா. இதுல வரைச்சு சில விஷயங்கள்லாம் சொல்றார் பாகவதத்துல மகர்ஷி, பதிரேவகி நாரீனாம் தெய்வம் பரமம் ஸ்துதம் மானச சர்வபூதானாம் வாசுதேவ ஸ்ரேயப்பதிகின்னு சொல்லி சொல்றார். பதிரேவகி நாரீனாம் தெய்வத்தம் பரமம் ஸ்மிருதம், பெண்களுக்கெல்லாம் கணவன் தான் உத்தமமான தெய்வத்தை. மானச சர்வபூதானாம் வாசுதேவ ஸ்ரேயப்பதிகி, அவ எல்லாருக்குமே பார்த்தோம்னா சர்வபூதானாம் எல்லா பூதங்களுடையும் மனசுல இருந்துட்டு இருக்கிற அந்த ஸ்ரீயப்பதி தான் அவரை பெருமாளாகவே தான் பத்திய பார்க்கணும்னு சொல்லி சொல்ற. இந்த கல்யாணத்துல நம்ம பெண்ணுக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுக்கச்சு மாப்பிளைய அந்த யாருக்கு எந்த வரனுக்கு நாம கன்னியாதானம் பண்ணி கொடுக்குறோமோ அவனை மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக நாம தியானம் பண்ணணும் அப்படி நினைச்சுட்டுதான் இந்த பொண்ண மகாலட்சுமியினுடைய சுரூபமாகவும் இவ ரெண்டு பேரையும் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது. தேவத்திரியங் மனுஷேஷு பொன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீநாம் நீர் மைத்ரேயி நானையோர் வித்யதே பரம்னு சொல்ற இந்த தேவத்திரியங் மனுஷேஷு இவ எல்லாத்துலயும் யாரெல்லாம் பொமான்னு பேர் எடுத்துக்கிறாளோ அவ எல்லாரும் பெருமாள் தான், யாரெல்லாம் பெண்ணுன்னு எடுத்துக்கிறாளோ அவள் எல்லாம் பிராட்டியினுடைய அம்சம்தான்னு அர்த்தம். இது இப்போ நீ கேட்டிருக்க, நீ பண்ணிருக்க சாஸ்திர பிரகாரத்துக்கு நீ அனுஷ்டானம் பண்ணிருக்க, ஆகையால உனக்கு நான் பண்ணாத வேற யாருக்குமா பண்ண போறேன், நீ என்ன வேணும்னு கேளு நான் சொல்றேன்னு சொல்லிட்ட. வரதோ எதிமே பிரம்மன் புத்திரம் இந்திரகணம் ரிணே அமிருத்தியம் மிருத்ய புத்திரம் மிருத புத்திராகம் எதமே காத்திதோ சுதோ. இந்த ஒரு சமயத்தை தான் அவ பார்த்துட்டு இருக்கா. வரதோ எதிமே பிரம்மன் புத்திரம் இந்திரகணம் ரிணே, இந்திரனையே கொல்லுவதற்கு சாமர்த்தியமுடையவனாக இருந்திருக்கிற ஒரு பையன் ஒரு குழந்தை எனக்கு வேணும். புத்திரம் இந்திரகணம் ரிணே அமிருத்தியும் மிருதபுத்திராகம் ஏனமே காத்திதோ சுதே. இப்போ மிருதபுத்திராகம் என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேரையும் வந்து அவன் கொன்னுட்டான், ஆனா அவனுக்கு மிருத்துவே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவனுக்கும் மிருத்யு வரா மாதிரி அவன் போற மாதிரி நீர் பண்ணோ விப்ரோ விமனா பரியதப்யத அஹோ அதர்மஹா சுமஹானத்யமே சமுபஸ்திதா. அடடடா இது எவ்வளவு பெரிய தப்பு நடந்து போச்சு இந்த இடத்துல அவர் சொல்றேன். என்ன அவர் கசிப பிரஜாபதி சொல்றார், என்ன இப்படி கூட ஒண்ணு ஆகலாமா, என்ன இது வந்து இந்திரன்றது இதெல்லாம் ஒரு போஸ்ட், இதெல்லாம் பெருமாளாலே படைக்கப்பட்டவ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியத்தியோட எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்டவ, அவனுக்கு சாவு இல்லைன்றதுதான் இருக்கு. அப்படி இருக்கவனுக்கு சாவு கொடுக்கணும்னு சொல்லி மிருத்யு வரணும்னு சொல்லி சொன்னவனாக்க இது பெருமாளுடைய ஒரு கட்டளைய மீற மாதிரி இருந்திருக்குமே. இப்ப அஹோ அதர்மஹா சுமஹா நத்யமே சமுபஸ்திதா, அதர்மஹா சமுபஸ்திதான்னு சொல்ற, இதுல என்ன அதர்மம் வேண்டி இருக்கு, இந்திரன் தித்தியனுடைய குழந்தைகளுடைய
ஒரு மிருதிக்கு காரணமாக இருந்திருக்கான், அவனை கொல்லணும்னு திதி கேட்டிருக்கா. இதுல என்ன பெரிய அதர்மம் இருக்கு? என்ன சொன்னா, பெருமாளுடைய சிருஷ்டியில ஒவ்வொரு வஸ்துவை ஒவ்வொரு மாதிரி சிருஷ்டி பண்ற. நெருப்பு இருக்குன்னா அது சுடணும்ன்றது தான் அது சிருஷ்டி. அதே மாதிரி ஒரு ஜலம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சுவாவம் என்னன்னாக்க, அது ஜல்லுன்னு இருக்கிறது தான் அதுக்கு சுவாவம். இந்த மாதிரி எல்லாம் பெருமாள் பகவத் சிருஷ்டியில வரைச்சே இந்திரனை படைக்க செய்யும். இந்திரன் ஒருவராலையும் கொல்லப்படாதவனாக இருக்கணும் இந்த லோகத்துல, இந்த யுக தர்ம யுகம் முடிகிற வரைக்கும் அவன் இப்படி இருக்கணும்னு தான் இங்க அவர் சிருஷ்டி பண்ணிருக்கார். அந்த மாதிரி இருக்கச்சே அந்த பெருமாளுடைய கட்டளையை மீறி இந்திரனுக்கு ஒரு மிருதி வரும்படியாக பண்றதுன்னாக்க அதுதான் அதர்மம். சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணாது போயிட்டோம்னாக்க என்ன ஆகும்? என்ன அது அதர்மத்தை தான் அனுஷ்டிக்கு, தர்மத்தை அனுஷ்டிக்கலைன்னா அது அதர்மமாக ஆறுது. நான் ஒன்றும் தப்பே பண்ணலையே, நான் யாரையும் ஹிம்சை பண்ணல, ஒன்றும் பண்ணல, நான் சந்தியாவந்தனம் மாத்திரம்தான் நான் பண்ணலன்னு சொல்லி சொன்னாக்கா இதுதான் பெருமாளுடைய கட்டளையை மீறதுன்ற ஒரு அதர்மம் இது. கிரகீதேதா கிருபண பதிஷ்யே நரகே த்ருவம் கோதிக்கிரமோ நுவர்த்தம் ஜாஹா சுபாவமிகயோஷிதா திக்மாங் பதா உதம் சுவார்த்தே யதகம் த்வஜிதேந்திரியா. இவர் தன்னைத்தானே வெறுத்துக்கிறேன். நான் புலனடக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவள் விஷயத்துல போய் நான் புலன் அடக்காமல் நான் இருந்துட்டேன்னு, இவள் கேட்டிருக்கா கேட்டதை பண்ணிடுறேன்னு நான் சொல்லி ஏமாந்து போயிட்டேன்னு அப்படின்னு சொல்லி சொல்ற ஹிருதயம். அந்த பெண்களுடைய சுவாவம் என்னன்னா, சரத் பத்மோத்சவம் வக்ரம் வச்சஸ்திரவணாமிரதம் ஹிருதயம் க்ஷுரதாராபம் ஸ்திரீணாங் கோவேத சேஷ்டீதம். சரத்காலத்துல அலர்ந்து இருக்கிற தாமிர புஷ்பம் மாதிரியான முகத்தை உடையவர்கள் பெண்கள். அவளுடைய வார்த்தை இருக்க காதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஹிருதயம் க்ஷுரதாராபம் ஸ்திரீணாங் கோவேத சேஷ்டீதம். ஆனா அவளுடைய ஹிருதயம் எப்படி இருக்கும்னு கேட்டோம்னாக்க அங்கதான் முக்கியமான ஒரு விஷயம், கத்தி மாதிரி இருக்குமா? அந்த கத்தி மாதிரி இருக்குதுன்னாக்க அவ மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கா என்னன்றது நம்மளால செட்டுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. நமக்கே அனர்த்தம் வரும்படியாக அவ பண்ணுவா, அவ பெண்கள் எல்லாம் பண்ணுவா. நகிகஸ்தி பிரியா ஸ்திரீணாம் மஞ்சதா சுவாசிதாத்மனாம் பதிம் புத்திரம் பிராத்தரம் வாக்ரந்தே கதயந்தி. இப்படி இப்ப இவருக்கு பொறுத்த வரைக்கும் வரன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, வரன் கொடுக்குறேன்னு சொன்ன பிற்பாடு அந்த வரனை கொடுக்க முடியாது, இருக்க முடியாது இல்லையா? சரி, எப்படி அதே சமயத்துல இந்திரனுக்கும் வதம் வரக்கூடாது, இந்திரனும் கொல்லப்படக்கூடாது, இதுக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிடறான். வதம் நார்ஹதி சேந்திரோபி தத்ரேதம் உபகல்பதே. அதுக்காக ஒரு யோசனை பண்ணி ஒரு காரியம் பண்றான். பகவான் மாறிட்ட குரும் ஒவ்வாச்சு கிஞ்சித் குபித ஆத்மானஞ்ச விகர்கயன்னு தன்னைத்தானே நிந்திச்சுண்டு, ரேடிடே இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டோமே நம்ம என்று அவர் தன்னைத்தானே நிந்திச்சுண்டு ஒரு வார்த்தையை சொல்றான். சரிப்பா, உனக்கு புத்திரஸ்தே பவிதா, உனக்கு இந்திரனை வதம் பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு குழந்தை போற பிள்ளை பிறப்பான். ஆனா ஒரு வருஷ காலம் நீ விரதத்தோட அனுஷ்டிக்கணும், விரதத்தை அனுஷ்டிச்சுண்டு அந்த விரதத்துல இருந்து எப்பவுமே மீறக்கூடாது, அந்த மாதிரி நீ இருக்கணும்னு அவர் சொல்றா. இது சொன்ன உடனே அதுக்கு என்ன பிரமாதம், இப்ப தன்னுக்கு தன்னுடைய குறிக்கோள் நிறைவேறணும்னு சொல்லி சொன்னோம்னாக்க எந்த விரதம் வேணா நான் பண்றேன், எந்த விரதம் வேணா நான் இருக்கேன்னு சொல்றாவும். ஆகையால நான் என்ன வேணா பண்றேன், நீ என்ன பண்ணும் சொல்லுவோம்னு கேக்குறாளா. அது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறே கசிப பிரஜாபதி, நீ என்ன மாதிரி நடந்துக்கணும்ன்றத பத்தி. நகிம்சாத் பூத ஜாதானி நசபேன் நான் வதேத்து. இப்ப உன்னுடைய கர்ப்பத்துல இந்த குழந்தை இந்திரனையே கொலை பண்ண அளவுக்கு, அவனை வதம் பண்ற அளவுக்கு பராக்கிரமம் உடைய ஒரு குழந்தை உன்னுடைய கர்ப்பத்துல இருக்கான்னு சொல்லி சொன்னாக்க அந்த காலத்துல நீ என்ன பண்ணணும்னா, நஹிம்சாத் பூதஜாதானி, எந்த பிராணியையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. நசபேத்து, யாரையும் சபிக்க கூடாது.
சபிச்சமானா என்ன ஆயிடும்னா நம்மளுடைய புண்ணியெல்லாம் போயிடும். நசபேதே நான்ருதம் வதேதே, பொய் சொல்லக்கூடாது. நச்சிந்தியான் நகரோமாணி நஸ்பிருசே ஜதமங்கலம். இந்த நகத்தை ரோமங்கள் இவைகள் எல்லாம் நம்ம என்ன சொல்றது கட் பண்ணக்கூடாது. நகெல்லாம் அப்படியேதான் இருக்கணும் உனக்கு, நீ ஒரு வருஷ காலம் அப்படியேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. நாப்சஸ் நாயாத்துன்னா ஜலத்துல தீசாமடக்கூடாதுன்னா அமுந்து தீசாமடக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு வருஷம் குளிக்காதையே இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நாப்சஸ் நாயாது ந குப்பேத ந சம்பாஷே துர்ஜனைஹி, எந்த சமயத்திலையும் கோச்சிக்கவே கூடாது, துஷ்ட பசங்களோட கூட பேசக்கூடாது. அவள்டெல்லாம் நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அதே மாதிரி எப்பவும் நித்தியப்படியில பார்த்தோம்னாக்கா நீ இருக்கிற நாள்ல சுத்தமான ஆடை அதை உடுத்திக்கணும் நாம. அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு வாட்டி போட்டுண்ட மாலைய திருப்பி எல்லாம் போட்டுக்கூடாது. ஒரு வாட்டி தள்ள சூடின்ற பூவை நாம திருப்பி சூடக்கூடாது. அந்த அது மாத்திரம் இல்ல, இந்த தீர்த்தம் சாப்பிடுறதே கூட அஞ்சலினான்னு சொல்ற, இந்த கையில வச்சிருந்து இந்த ரெண்டு கையா வச்சிருந்து தீர்த்தம் சாப்பிடணுமே தவிர வேற இதெல்லாம் அதாவது தாகத்துக்கு மாத்திரம் போற மாதிரி இருந்துருக்கிறது, எச்சல் எல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி வரிசையா சொல்ற. நாதௌத பாத பிரயாத்த நார்திரா பன்னார்திர பனா பண்ணோ உதக்ஷிராக. எந்த ஒரு சமயத்திலையும் ராத்திரி படுத்துக்கச்சு கால அலம்பாத படுத்துக்கூடாதான், கால அலம்பிண்டுதான் படுத்துக்கணுமா. அதோட மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம் உதக்சிராக வடக்க தலைய வச்சிருந்து எப்பவுமே படுத்துக்கூடாது. இது பெரிய அனர்த்தம். வடக்க தலைய வச்சிருந்து படுத்துட்டாக்க அனர்த்தம் வந்துடும் என்று சொல்ற. இதுல ஒரு எந்த பக்கம் தலை வச்சுட்டு நித்தியம் படுத்துக்கணும்னு சொல்லச்சே, சொகிருகத்துல தன்னுடைய வீடா இருந்ததுன்னா மேற்க தலை வச்சுட்டு படுத்துக்கலாம். மாமனாராமா இருந்தாக்கா கிழக்க தலை வச்சுட்டு படுத்துக்கலாம். யாரனா நம்ம ஒரு அதிதிகள் ஆத்துக்கு, நாம அதிதியா ஒரு ஆத்துக்கு போனோம்னாக்கா அங்க தெற்க தலையை வச்சுட்டு படுத்துக்கலாம். எந்த ஒரு சமயத்திலையும் வடக்க தலை வச்சுட்டு படுத்துக்க கூடாது. இது ஒண்ணு. தௌதவாச சுஜின் நித்யம் சர்வ மங்கள சங்கியூதா, இப்படி எல்லா நாளும் பரிசுத்தமாக இருந்துட்டு அந்த எம்பெருமான நித்தியம் பெருமாள தியானம் பண்ணிண்டு இப்படி எல்லாம் இருக்கணும். ஸ்திரியோ வீரவதி இஷ்டா, இப்படி கணக்கு நீ ஒரு வருஷம் கணக்கு இருந்துட்டியானாக்கா அப்போ இந்த ஒரு வருஷ காலத்துல இது பும்சவனம்னு சொல்றது. இதுக்கு இந்த பும்சவனத்தை பத்தி ஒவ்வொருத்தரும் பண்றோம், பும்சவனம் சீமந்தம்னு சொல்றோம். அது ஏதோ ஒரு ருட்டீன்ல தான் இருந்துருக்கு. அந்த பும்சவனம்ன்ற ஒரு கர்மா, அது ஒரு சம்ஸ்காரம் பெண்களுக்கு. அதை இவர் பண்றார். அந்த பும்சவனத்தை பத்தி இவர் சொல்ல போறார். இங்க இப்போ இந்த ஒரு வருஷ காலம் இப்படியான விரதத்தை நீ அனுஷ்டிக்கணும்னு சொல்லி சொல்ற. அவளும் அப்படியே ஒத்துட்டா. பாடமித்யபிப்ரேத்யாதிதிரஹஜன் மகாமனாஹ. அதுக்கப்புறமா அந்த காசிப பிரஜாபதியின் இடத்துல இருந்து அவளுக்கு ஒரு கர்ப்பம் ஏற்பட்டது. அது ரொம்ப விரதத்தோடையும் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சுச்சியாக அதை தரிச்சுண்டு இருந்தாளாம். இந்த சமாச்சாரம் இந்திரனுக்கு தெரிஞ்செடுத்து. இந்திரன் யோசனை பண்ணி பார்க்கறான், இப்ப என்ன பண்றது நமக்கு என்ன. இந்த இந்திரனுடைய யோசனை என்ன பண்றதுன்னா, மாத்ரு ஸ்வசுரபிப்ராயம் இந்திர ஆஜ்ஞாயமானதா சுஸ்ரூஷேணானாசிரம சுஸ்ரூஷணேனாசிரமஸ்தாம் திதிம் பரியதரத்கவி. ஆசிரமத்துல இருந்துருக்கிற அந்த அந்த திதிக்கு இவர் நித்தியம் சுஸ்ரூஷம் பண்ண ஆரம்பிச்சுட்டானா. காட்டுல இருந்து நித்தியம் ஆகாரம்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது, அவளுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கொண்டு வர்றது, இப்படி எல்லாம் அவ அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கான். ஏ வந்தஸ்யா விரதஸ்தாயா விரத சித்ரம் ஹரிந்திருபேப்சோ. இப்ப அவர் என்ன பண்ணார்னா, இந்திரன் என்ன பண்ணார்னா, இந்திரனுக்கு கேக்குறான், எப்படி ஒரு எங்க ஒரு சின்ன ஒரு தவறு பண்ண போற திதி, அதை வச்சுண்டு நாம அந்த திதியினுடைய எண்ணத்தை மாத்திடணும்னுட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஒரு நாள் கூட அவ எப்படி கசிப பிரஜாபதி சொன்னாரோ அப்படியே நடந்துட்டு இருக்கான். ஆனா
ஒரு இந்த கர்ப்பத்துல காலம் போக போக அவளுக்கு ரொம்ப அசக்தி ஏற்படுறது. ஒரு நாள் என்ன பண்றாருனாக்க, சிந்தாந்தீவ் ஏகதா சாது சந்தியாயாம் உச்சிஷ்டாம் விரதகர்ஷிதா அஸ்பிருஷ்ட மாரிய தௌதாங்கிரி சுஷ்வாப விதிமோகிதா. சந்தியா காலத்துல தூங்கக்கூடாது, அவளுக்கு ரொம்ப அசக்தியா இருந்தது, அதனால தூங்கிட்டா. தூங்குறதோட மாத்திரம் இல்ல, பரிசுத்தமாகவும் இல்ல, அவ கால்லாம் கால அலம்பிக்கல, இது பண்ணல, ஒன்னும் பண்ணல. அந்த மாதிரி அவ தூங்கிட்டா. இத பார்த்த உடனே இதுதான் நமக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இந்த சந்தர்ப்பத்தை நாம உபயோகப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அந்த திதியினுடைய கர்ப்பத்துள்ள இவ பூந்துட்ட. பூந்துட்டு இந்திரன் பூந்து திதே பிரவிஷ்ட உத்தரஹா, இப்படி திதியினுடைய கர்ப்பத்துல பூந்துட்டு சிந்தாந்தி எப்படி என்ன பண்றான்னா, அவளுடைய கர்ப்பத்துல தன்னுடைய வஜ்ராயுதத்தை வச்சுண்டு அந்த திதியினுடைய கர்ப்பத்தை புடக்க ஆரம்பிச்சிட்டோம். புழக்க ஆரம்பிச்சாக்கா என்ன ஆச்சுன்னா, சகர்த்த சத்ததா கர்ப்பம் வஜ்ரேண கனக பிரபம் ருதந்தம் சத்ததைகைகம் மாரோதி ரிதிதான் புனகா. அழுதான், ஐயோ ஐயோ என்ன புழக்காத, என்ன இம்சை பண்ணாத, நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணிட்டேன்னு அந்த கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை இது பண்றதான். அப்போ இல்ல மாரோ, நீ அழாத அழாத, நான் ஒன்னும் உனக்கு கெடுதி பண்ணல, உனக்கு நல்லதுதான் பண்றேன்னு சொல்லிண்டு அந்த கர்ப்பத்தை ஏழா புலந்துட்டானா. ருதம் தேதமோச்சு பாட்யபானா சர்வே பிராஞ்சலஜோ நோஜிகாம் சசிக பிந்திர பிராதரோ மருதஸ்தவ. நான் உனக்கு எல்லாம் அண்ணன் தம்பி முறையாக வேணாமா, எங்களை போய் நீ இப்படி வதம் பண்றதுக்கு முயற்சிக்கிறியே, இது இந்திரா உனக்கு நல்லதா, இது நியாயமா இது என்று சொல்றனா. அதகள் அவ சொன்ன உடனே அதுக்கு, மா பகிஷ்ட நீ யாரும் பயப்படாதுங்கோ, பிராதரோ பூமஷ்யம் யூஜம் இத்தியாக கௌசிகா, நீங்கள்லாம் என்னுடைய சகோதரர்கள் தான், ஆகையால உங்களுக்கு நான் எந்த ஒரு விதமான கெடுதியும் நான் பண்ணல, உங்களுக்கு நல்லத்தை தான் நான் பண்ண போறேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இவாள்ல தேவதைகளுடைய இவா திதியினுடைய புத்திராள்லாம் வந்து அசுரால அசுராம்சமாக இருந்துருக்கா, அந்த திதியினுடைய புத்திராளாக இருந்தாலும் கூட இவாளுக்கெல்லாம் தேவதைகளாக உனக்கு என்னோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிறதோட மாத்திரமில்ல, யாகத்துல ஹவிர்பாகத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் பண்றேன். நானு இதை காட்டிலும் வேற என்ன வேணும் உனக்கு, பகுதா குலசக்ஷுண்ணா திரௌண்ய ஸ்ரேண யதா பவானு சகிருதிஷ்வாது புருஷம் புருஷோ யாதி சாமியதாம். இதுல என்ன ஆயிப்போச்சு, அந்த சம்வத்சரத்துல ஒரு வருஷ காலம் இந்த பரிசுத்தமாக இருக்கணும், அதுல போய் ஐயோ பாவம் கொஞ்சம் போறும், அந்த கடைசியில ஏதோ ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் தான் இருந்திருக்கு, அந்த சமயத்துல அவளால முடியாத போயிட்டு அப்ப இப்படி ஒரு அனர்த்தம் நடந்துடுத்தேன்னு அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறா. அப்போ இவன் தான் சொல்ற, சரி இப்ப இதுக்கு மேல நான் என்ன சொல்றது, நடந்தது நடந்து போச்சு, இப்போ திதி வந்து இந்திரனை சபிக்கலாம், சபிக்கல், அதுதான் அவளுடைய ஒரு பெரிய உதார குணம். இப்ப முதல்ல இந்திரனை கொலை பண்ணும்படியான சாமர்த்தியமுடைய குழந்தை வேணும்னு சொல்லி இவ பிரார்த்திச்சா, ஆனா அது ஈடேறல, நிறைவேறல. அந்த சன்னிவேசத்துல சரி இவ்வளவுதான் நமக்கு பாக்கியம், இதுக்கோசரம் நாம இந்திரனை சபிக்கிறதெல்லாம் சரியில்லை, நாம நினைச்சதே சரியா தப்பான்னு தெரியலன்னு அவளே தன்னுடைய நிலைய மாத்தினா. ஏக சங்கல்பித புத்திரஹா சப்த சத்தா பவன் கதம் எதிதே விஜிதம் புத்திரா சத்தியம் கதைய மாமிருஷா. ஏகஹா ஒவ்வொருத்தரும் ஏழு ஏழு பேரா ஆயிட்டாளோ, ஏழா இந்த கர்ப்பம் ஏழாச்சு, ஏழானது ஒவ்வொன்றும் ஏழு ஏழா ஆச்சு, மொத்தம் 49 பேர். இந்த 49 மருத்துக்களும் சப்த மருத்துக்கள்னு சொல்றச்சு, சப்த மருகணம்னு சொல்லி சொல்றது, அந்த மருத்கணத்துல ஏழு ஏழு 49 இத்தனை பேரும் இருந்தா இவ மொத்த பேரும் தேவதைகளாக ஆயிட்டா என்பதாக சொல்லி சொல்றார். இப்படி அவனும் இந்திரனும் போய் சந்து மருகதி மாதஸ்தும் திஷ்டியா கர்ப்பம் மிருதோத்திதா,
என்ன நீ மன்னிச்சுக்கணும், உன்னுடைய கர்ப்பத்துல இருந்தோ மிருதம், அதாவது மிருத பிராயமாக இருந்தாலும் அவள்லாம் இப்போ எழுந்துட்டா, அவள்லாம் மருத்துக்கள் என்கிற ரீதியில ஏழு கணத்தோடு இருந்திருக்க, எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு அந்த திதி இண்டத்துல இந்திரன் பிரார்த்தனை பண்றான். அதுக்கப்புறம் அவளும் அனுகிரகம் பண்றா என்பதாக இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இப்படி அசுர வம்சத்துக்கு உண்டான ஏற்றம் இப்படி சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறமா இந்த பும்சவனத்தினுடைய பெருமையை சொல்ல போறேன், அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னிய உபன்யாசத்துல நாம தெரிஞ்சின்றது என்னன்னா, நாம் பழிக்கு பழி வாங்கணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அந்த பழிக்கு பழி வாங்கணும்ன்ற எண்ணம் நமக்கு இருந்தா கூட நம்மளால அது எல்லாமே நிறைவேறும்னு நினைக்க நிறையாது. அது ஈஸ்வர சங்கல்பம் இருந்தாதான் நடக்கும். அகையில நமக்கு ஒரு துக்கம் வருதுன்றதுக்காக இன்னொருத்தரையும் கஷ்டப்படுத்தணும்ன்ற எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடாது. ரெண்டாவது, சின்ன சின்ன விஷயங்கள்னால நாம நம்மளுடைய மனச அலப்பாய விடக்கூடாது. நம்ம ஒரு தீர்மானத்தோட நாம இருக்கணும் என்பதெல்லாம் தான் இந்த சர்க்கத்துல நமக்கு உபதேசம் பண்ற மகர்ஷி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.